friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல roadside cauliflower எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாயங்கால நேரத்துல ஸ்நாக்கா சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். அப்படி இல்லனா நம்ம வந்து சாதத்துக்கு சைடு டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் cauliflower இந்த மாதிரி பூ எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து 2-3 வாட்டி தண்ணில நல்லா அலசி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை இதுல ஏதாச்சும் பூச்சி இருக்கும் அப்படி நினைச்சீங்கனா 2 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இத வந்து நம்ம கொஞ்சம் சின்ன துண்டுகளா கட் பண்ணனும். அதே மாதிரி இந்த ஸ்டெம் இருக்கும்ல இதையும் வந்து கொஞ்சம் சின்னதா நம்ம கட் பண்ணி சேக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் garam masala, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 teaspoon சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை இலை. அது வந்து ஒன்று ரெண்டா பிச்சி வச்சிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலிஃப்ளவரோட நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். அப்பதான் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு சமமா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, கூடவே 6 டேபிள்ஸ்பூன் போல மைதா மாவு. எப்பவுமே வந்து மாவு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுனா தான் நமக்கு வந்து அந்த ரோட் சைடுல சாப்பிட அந்த ஃபீலிங் இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேக்கல. நம்ம வந்து காலிஃப்ளவர் கழுவுறப்போ இருந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுனா ரொம்ப கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க, அதிகமா சேக்க தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். மசாலா தடவி ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதோ இதை வந்து நான் 2 பேட்சா பொரிச்சு எடுக்க போறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எண்ணெய் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் அப்படியே நம்ம உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளிய வச்சிரலாம். காலிஃப்ளவர் ஆமா. எப்படி இருக்கு பாரு. இந்த ஸ்டேஜ்ல சும்மா சாப்பிடுறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரி எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. இனி வந்து நம்ம மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு மறுபடியும் அதே பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம வந்து பொரிக்க பயன்படுத்தணும்ல அதே எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1 வெங்காயம், அது வந்து ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை இலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்துட்டு இதில் வந்து 2 தக்காளி, அதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டு கடைசியாக சேர்க்குறப்போ கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக தான். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல சோள மாவு தண்ணி, அது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுறப்போ கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த ஸ்டேஜே நமக்கு போதும்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து பரிமாறுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கடைசியாக ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழம். அவ்வளோதான். டடா! நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இத வந்து நம்ம சும்மா சாப்பிடுறதுக்கும் சரி இல்ல வந்து சைடு டிஷ்ஷா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு subscribe பண்ணுங்க. நான் பின் சுபேர், புகழ் மலரட்டும்.